ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் அப்படின்னா என்ன, அந்த பிஸ்னஸில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து சாதிக்கலாம் அப்படின்றத பற்றி பல்வேறு வீடியோக்கள் நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சார் கமாடிட்டி வர்த்தகம் பற்றி கம்ப்ளீட்டாக, அதாவது பேசிக், இப்போ வந்து நான் பிகினிங் சார், நான் பிகினிங்லேருந்து வந்து எனக்கு தெரியணும், நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்றதுனால எனக்கு சில வீடியோக்களை வந்து அப்டேட் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்காக அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ரொம்ப நிதானமாக நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அடிப்படை விஷயங்கள்லேருந்து நான் உங்களுக்கு வந்து இயர் ஆஃப்டர் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்களை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிகினஸ்க்காக மட்டும்தான், சரிங்க? ஏன்னா நம்ம வந்து அவேர்னஸ்ன்னு நம்ம பண்ணுறதை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை வந்து அடிப்படை விஷயங்கள்லேருந்தே இன்னும் நல்லா தெளிவாக வந்து நான் ஒன் செகண்ட் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோக்களை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப போர் அடிக்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி தான், ஓகேங்களா? நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்களாவோ இல்லை ஏதாவது ஒரு கிளாஸஸ் போய் கண்டக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து பாட் பாட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதாவது சந்தேகம்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பிஃபோர் வந்து நிறைய வீடியோக்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோக்கள் வந்து ஒன் செகண்ட் நான் தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. மற்ற நிறைய நண்பர்கள் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. பட் நான் வந்து அப்படியே கிடையாது. என்னுடைய சேனலில் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும். அதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து இன்றைக்கி நடக்கும், இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து நடக்கும், நாளைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், அது எதனால் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிக நேரம் பேசணும் அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம வந்து பிகினிங் லெவலில் போயிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போது நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க, கமாடிட்டி வர்த்தகம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்காக வந்து இப்போது கிளாஸ் ஆரம்பிக்குது, கொஞ்சம் கவனமாக கேட்டுக்குங்க. கமாடிட்டி வர்த்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு MCX அப்படின்ற ஒரு அமைப்பு, இது ஸோ செக்மெண்ட், இது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க, MCX, NSE, BSE அப்படின்றது வந்து மொத்தம் மூணு இருக்குது. இதில் வந்து NSEயும் BSEயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா? அதாவது வந்து ஒரு ஒரு நிறுவனத்துடைய ஷேரை வந்து வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி வந்து செயல்படுது, சரிங்களா? இதில் MCX அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா மல்டிபிள் பொருட்கள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பலவிதமான பொருட்களை வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பரிவர்த்தனைகள் வந்து நடக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் பொருட்களை வந்து வாங்கி விற்கலாம் அப்படின்றதான் வந்து MCX, ஓகேங்களா? ரொம்ப தெளிவாகவே சொல்கிறோம் பாருங்கள். MCX அப்படின்னா பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய இடம் தான் வந்து MCX. என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்றது ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வந்து நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய விஷயம் தான் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக வந்து என்எஸ்சி பிஎஸ்சியை பற்றி பார்க்க தேவையில்லை. நம்ம பேசிக்ஸ் வந்து கமாடிட்டின்றதுனால வந்து MCX-ன்றதுனால நம்ம MCX-ஐ பற்றியே நம்ம பார்த்துடலாம். இப்போது MCX-ல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் கமாடிட்டி மார்க்கெட், இந்த அடிப்படை விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. பொருள் வர்த்தகம், கமாடிட்டி வர்த்தகம் அப்படின்னா பொருள் வர்த்த கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பொருள் வர்த்தகம், சரிங்களா? ஓகே, இப்போது இந்த கமாடிட்டி வர்த்தகத்தில் எத்தனை வகையான பொருட்கள் இருக்குது சார், நம்ம அதை வந்து எப்படி நம்ம வாங்கி விற்கிறது அப்படின்றத பற்றி இயர் ஆஃப்டர் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போது கமாடிட்டி வர்த்தகத்தில் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்றத நம்ம வந்து அவேர்னஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் வந்து மொத்தம் வந்து மூணு செக்மெண்ட் இருக்குது, மூணு பகுதிகள் இருக்குது, சரிங்களா? பேஸ் மெட்டல்ஸ், எனர்ஜி அண்ட் புல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாடிட்டியில் மொத்தம் மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. இந்த மூணு செக்மெண்ட் எதையும் பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக வந்து டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கமாடிட்டி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இந்த பொருள் வர்த்தகத்தில்
குறிப்பாக வந்து ஒரு 9 பொருட்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிகினிங் நீங்கள் வரீங்க அப்படின்றதுனால ஒரு 9 பொருட்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் வந்து பேஸ் மெட்டல்ஸ், எனர்ஜி அண்ட் புல்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இந்த 3 செக்மெண்ட் இருக்குது. இந்த 3 செக்மெண்ட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இப்போது பேஸ் மெட்டல்ஸில் மொத்தம் வந்து 5 பொருட்கள் இருக்குது. பேஸ் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னா அலுமினியம், லெட்டு, ஜிங்க்கு, காப்பர், நிக்கல். இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? இது தான் வந்து இந்த பொருட்களை வாங்கி விற்கிறோம், பேஸ் மெட்டல்ஸில் இந்த பொருட்களெல்லாம் இருக்குது அப்படிதான் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி, எனர்ஜியில் வந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் குரூட் ஆயில் இது இருக்குது, ஓகேங்களா, எனர்ஜி செக்மெண்ட்டில். அப்புறம் புல்லியன்ஸில் கோல்டு அண்ட் சில்வர். இந்த 9 பொருட்கள் மட்டும்தான் இந்த எம்சிஎக்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பிகினிங் வரேங்கன்றதுனால நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேங்களா? எம்சிஎக்ஸ் அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி மார்க்கெட், பொருள் வர்த்தகம். இந்த பொருள் வர்த்தகத்தில் இத்தனை வகையான மொத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 9 பொருட்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 9 பொருட்களுடைய விலை நிலவரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த 9 பொருட்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தெளிவாக கேளுங்க. இப்போது 9 பொருட்களை நான் சொல்லியிருக்கேன், அதனுடைய ரியல் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், டிக் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ லிங்க் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாடிட்டியில் வந்து ஒரு இந்த வகையான பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த பொருட்களை வந்து நம்ம எப்படி வாங்கி விற்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.